அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் இன்று ரமலானுடைய வியாழக்கிழமை, இன்றைக்கு மகரிப்ல இருந்து நாளை மகரிப் வரைக்குமே நாம் ஓத வேண்டிய மகத்தான ஏழு திக்ருகளை தான் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றுமே சக்தி மிகுந்த திக்ருகள். நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கும் சரி, இன்னும் நம்முடைய துன்பங்களை நீக்குவதற்கும் சரி, அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திக்ரு அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ இன்ஷா அல்லாஹ் நம்ம 10 முறை ஓதிக்கணும். இது ஒன்றே நமக்கு துவாக்கள் கபூலாகக்கூடியது, இன்னும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியதாக இருக்குது, இன்னும் நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவர்றதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. எனவே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற திக்ரு இன்ஷா அல்லாஹ் நம்ம 10 முறை ஓதிக்கணும். அடுத்தது இரண்டாவது திக்ரு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு இந்த களிமா முழுவதையும் நீங்கள் 10 முறை ஓதணும். இந்த ஒரு திக்ருக்குமே பலவிதமான சிறப்புகள் இருக்குது. நம்மள பலருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இந்த ஒரு வார்த்தைக்கே அல்லாஹாலா வானத்திற்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற அனைத்தையுமே நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுக்குறான். இன்னும் இந்த ஒரு வார்த்தையின் மீது நம்ம முழு ஈமானோடு இருந்து நம்ம இதை ஓதனா மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்கும். இன்னும் இந்த கலிமாவை யார் காலையில் ஓதுறாங்களோ அவங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா மாலைக்குள்ளேயே பூர்த்தி செய்கிறான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, பறவைகளுக்கு உணவு அளிப்பது போல, பறவைகளுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வது போல இந்த கலிமா ஓதுறவங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வான் அப்படின்னு. எனவே இந்த ஒரு கலிமாவும் நம்முடைய துவாக்கள் கபூலாக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நம்ம இன்றைக்கே 10 முறை ஓதிக்கலாம். அடுத்தது லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இதனுடைய சிறப்பும் நம்மள பலருக்குமே தெரியும். இந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா பல விதமான நன்மைகளை கொடுக்கறான், பல சிறப்புகளை நமக்கு கொடுக்கறான். இது சொர்க்கத்தின் பொக்கிசம். இன்னும் 99 நோய்களுக்கான மருந்து இது. இன்னும் அதுல நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்துடும், இன்னும் நம்முடைய கவலைகள் தீர்ந்துடும், நோய்கள் அகன்றுவிடும், இன்னும் நம்முடைய அனைத்து துவாவுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான திக்ரையும் நம்ம 10 முறை ஓதிக்கணும். அடுத்தது இன்னமா அஷ்கு பசி வஹுஸ்னி இலல்லாஹ். இது நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, என்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் நான் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிறேன். இந்த திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் 10 முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா லேசாக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நீங்கள் ஓத ஆரம்பிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை முழுவதுமாக நீக்கிடுவான். எனவே கவலை இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திக்ரை அவசியமாக ஓதுங்க. இந்த திக்ரை மட்டும் நீங்கள் தனியாக கூட அதிக அளவில் நீங்கள் திக்ரு செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா லேசாக்கி தருவான். அடுத்தது அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக்கு பிஹி ஷைஆ. இந்த ஒரு திக்ருக்குமே ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க கஷ்டத்தை சொல்லி கேட்கும்போது அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய அத்தனை கவலையுமே அல்லாஹ் தஆலா உடனே நமக்கு லேசாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் தனியாக நீங்கள் திக்ரு செய்யுங்க, அல்லாஹ் லேசாக்குவான். அடுத்தது யஹையு யகையுமு பிரஹ்மதிக்க அஸ்தகிசு. இந்த ஒரு திக்ருமே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படும் போது நபி அவர்கள் கிட்ட கேட்ட போது அவர்கள் தங்கள் மகளுக்கு சொன்ன ஒரு அற்புதமான திக்ரு. இதில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது, யஹையு யகையுமு. இது துவா கபூலாகக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள். எனவே இந்த திக்ரை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலுமே அல்லாஹ் தஆலா நமக்கு கபூல் செஞ்சு தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் பிரச்சனையில் இருக்கிறவங்க அல்லது அவசியமான தேவைகளில் இருக்கக்கூடியவங்க இந்த திக்ரை கண்டிப்பாக தனியாக அதிக அளவில் ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உடனே மாற்றம் கிடைக்கும். எனவே இன்றைக்கு இந்த திக்ரை 10 முறை நம்ம ஓதிக்கணும். அடுத்தது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கபூலாகக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்ட அற்புதமான திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம். இது நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய உடனே அவர்களுடைய துயரத்தை அல்லாஹ் நீக்கி அவர்களுடைய துவாவிற்கு பதில் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசனம். இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகளை நம்ம சொல்லலாம். இது ஓதி பலருமே பலனடைந்த ஒரு திக்ரு தான்.
நம்ம யார் ஓதனாலுமே உடனே அல்லாஹ் தஆலா பலன் கொடுப்பான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே நம்ம 10 முறை நம்ம ஓதிட்டு நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கலாம். எனவே இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த 7 திக்ருமே மிக மிக சக்தி வாய்ந்தது. இது ஒவ்வொன்றுமே நம்முடைய துயரத்தை நீக்கக்கூடியது தான். இன்னும் நம்முடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்யக்கூடியது தான். எனவே இன்றைக்கு ரமலானுடைய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில இது போன்ற சிறந்த திக்ருகளை நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு. நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த திக்ரை வியாழக்கிழமையில தான் ஓதணுமா, வெள்ளிக்கிழமையில தான் ஓதணுமா, மற்ற நாட்களில் ஓதக்கூடாதான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, வியாழன் வெள்ளி அப்படிங்கிறது மிகச் சிறப்பான நாள். துவாக்கள் வேகத்தோடு நமக்கு கபூலாகும். ஏன்னா துவா கபூலாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களில் நமக்கு அதிக அளவில் கிடைக்குது. எனவே இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். எனவே இந்த எல்லா திக்ருகளையுமே எல்லா நாட்கள்லையுமே நம்ம ஓதலாம். ஆனால் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஓதனா மிகுந்த சிறப்பு. எனவே இன்றைக்கு மகரிபில் இருந்து நாளை ஜுமா மகரிப் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட நீங்கள் 10 முறை நீங்கள் ஓதுங்க. அல்லது ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகாவது வெறும் 10 முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய துவாக்களை மறுக்க மாட்டான், உடனடியாக உங்களுக்கு பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான திக்ருகளை இந்த சிறந்த நாட்கள்லையாவது ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.